கோவை கார் குண்டுவெடிப்பு வழக்கில் அசாருதீன் மற்றும் முகமது இத்ரீஸ் ஆகிய இரண்டு பேர் மீது சென்னை பூந்தமல்லி நீதிமன்றத்தில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர் கோவை உக்கடம் கோட்டை ஈஸ்வரன் கோவிலில் நடந்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஜமேஷா முபின் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் முதலில் கோவை போலீசார் விசாரித்த இந்த வழக்கு பின்னர் தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டது அவர்கள் விசாரணையில் இந்த குண்டுவெடிப்பின் பின்னணியில் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு இருப்பது தெரியவந்தது இந்த வழக்கில் இதுவரை பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் பதினோரு பேர் மீது ஏற்கனவே தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தனர் இந்த நிலையில் இந்த வழக்கில் கடைசியாக அசாருதீன் மற்றும் முகமது இத்ரீஸ் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் இருவர் மீதான குற்றப்பத்திரிகையை புதன்கிழமையன்று சென்னை பூந்தமல்லி நீதிமன்றத்தில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தாக்கல் செய்தனர்